எப்படி கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். வியூஸே இப்போ இல்லாமல், சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல், எதுவுமே வராமல் சேனல் ரொம்ப டம்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் சேனலில் வந்து யாராவது பார்க்க போகும்போது நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் யார், என்ன, எது, எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம அவ்வளோ எடிட்டிங், அவ்வளோ டைம் எல்லாத்தையுமே நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரே வழி YT ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம உட்காந்து எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருப்போம், எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ லைக்ஸ் வருதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அது வந்து எனக்கு என்கரேஜிங்காகவும் இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜேடிஎஸ் வ்ளாக்ஸ் அஃபீஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் உங்களுக்காக ஒரு 5 சீக்ரெட் சொல்ல போகிறேன், எப்படி நம்ம வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதுன்னு. ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிங்கான டைட்டில் கொடுக்குறது. கம்பெனிங்கான டைட்டில் அப்படி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஈர்க்கிற மாதிரி பார்த்துனே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டைட்டில்ஸ் நீங்கள் வந்து கொடுத்து பழகுங்க. ஸோ எஸ், அப்போ அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து பார்க்க போகும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 100 கேரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு 60-70 கேரக்டர்ஸ் கொடுங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு கிறிஸ்பான டைட்டில் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள். ஸோ எஸ், அந்த மாதிரி கொடுக்க போகும்போது ஒரு போரிங்கான டைட்டில் எதுவும் இல்லாமல், லைக் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கேயாவது வந்து வெளியே மால்ஸுக்கு போகிற அந்த மாதிரினா, ஐம் கோயிங் டு மால் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி ப்ளா ப்ளான்னு ரொம்ப பெருசாக போடாமல் ஷார்ட்டாக கிறிஸ்பாக போட்டு பாருங்கள். ஸோ எஸ், நம்ம வந்து ஒரு போரிங்கான டைட்டில் கொடுக்காம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸாக கொடுங்க. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ட்ரெய்லர். நல்ல ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோஸில் வந்து ஒரு 15-30 seconds நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் போய் பார்த்துருப்பீங்க, ஆவரேஜ் வியூ டியூரேஷன். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து நம்ம 5 minutes வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 0.30, அதாவது 15-30 seconds அந்த மாதிரி தான் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் போயிருந்திருக்கும். ஸோ அந்த 30 seconds நீங்கள் வந்து ட்ரெய்லர் கொடுத்து உங்கள் வீடியோவில் இருக்க கண்டென்ட்ஸ் இன் திஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், குட்டி ட்ரெய்லர்ஸாக போட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர்ஸை நீங்களும் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரெய்லர்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எடுத்துக்கோங்க, என் பேர் ஜேடிஎஸ் வ்ளாக்ஸ். ஸோ இந்த சேனலில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுனா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து மோர் தென் 45 seconds போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 15-45 seconds இல்லை 15-30 seconds. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனிங்கான டைட்டில் கொடுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ட்ரெய்லர். வாங்க தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா, அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ உங்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணியிருக்காதிங்க, உங்கள் சேனலோட வியூவர்ஸ் என்ன ஆசைப்படுறாங்க அதுபடி நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து இப்போ சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், கடக்கடந்து வீடியோஸ் போடணும், அந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் சொல்லி நிறைய எடுத்து கசகசன் போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் இன்றைக்கோட ட்ரெண்டில் உங்கள் வியூவர்ஸ் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் ஆசைப்படுறாங்க, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் ரீச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்கு உங்கள் வியூஸ் வேணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேங்க, வியூஸ் போகவே போகாது. ஸோ என்னென்னா, அதாவது நம்ம ஃபேன்ஸ், நம்ம ஃபேன்ஸுன்னு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்களோ, இல்லை ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்களோ, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்களோ, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட், நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான வீடியோஸை தான் நீங்கள் போடணும். நீங்கள் வந்து நான் கண்டென்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏனோ தானோன்னு போட்டுட்டே இருந்தீங்கன்னா வியூஸ் கண்டிப்பாக வரவே வராது. ஓகே, திரும்பி ஃபஸ்ட் 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிங்கான டைட்டில். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ட்ரெய்லர், 15-30 seconds. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணுமேனு கொடுக்காதீங்க, உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுங்க. அந்த வீடியோஸ் வந்து ஒரு 10-15 minutes இருக்க மாதிரி நல்ல வீடியோ கொடுங்க, அதில் ஒரு அழகான ட்ரெய்லர் நீங்கள் எடுத்து போடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப். இதை வந்து ஆக்ஷன் கால்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா, இந்த சப்ஸ்கிரைபை வந்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்க, இந்த சேனல் புதுசாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஸோ எஸ், அதே மாதிரி இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோ,
இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோலையும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து நடுவில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிட மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ, மிடில் ஆஃப் த வீடியோ, அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா அவங்க கண்டென்ட் பார்த்துட்டு இருக்க போகும்போது நடுவில் ஓகே அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுவோம். லைக் இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படி கிளியராக சொல்லணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்குலாம் போகும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனா வீடியோ கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காது. இப்போ நிறையா பேர் என்ன பார்த்தீங்கன்னா சேனல் வந்து புதுசாக பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க, போட்டுட்டு திரும்பியும் நமக்கு எப்போ இருக்க பழக்கம் வந்து YT ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கதான். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் பார்த்தா வியூஸும் போயிருக்காது எதுவும் போயிருக்காது. ஸோ அவங்க வந்து அப்படியே அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க, அந்த வீடியோ கன்சிஸ்டன்சிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒரு 2 வீடியோஸ் போடுங்க, அப்புறம் இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு இது பண்ணுங்கள், வாரம் வாரம் 2 வீடியோவாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டே இருப்போம் என்ன ஆகுனா உங்களுடைய சேனல் வந்து நிறைய பேர்த்தோட யூடியூப் டைம்லைன்ஸில் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்க போகும்போது உங்களுடைய அட்ராக்டிவான தம்ப்நெயில்ஸ் இதெல்லாமே வச்சு அவங்க வந்து வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதம் அமைதி இல்லாமல் வீக்லி 2 வீடியோஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி வந்து 2 வீடியோஸாக போட்டுகிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதேவே வந்து வாரம் வாரம் 2 வீடியோவை கண்டினியூவாக பண்ணாமல் நீங்கள் அதுக்கப்புறம் வீக்லி வந்து 3 வீடியோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ உங்களுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, திரும்பி நான் 5 பாயிண்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கம்பெனிங்கான டைட்டில் இருக்கிற மாதிரி டைட்டில். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ட்ரெய்லர். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுமேனு கொடுக்காதீங்க, உங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வியூஸ் கொடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ, மிடில் ஆஃப் த வீடியோ அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த ஆக்ஷன் கால் நீங்கள் வந்து சொல்லிட்டே இருங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனா வீடியோ கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோ கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பெரிய 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 ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஸோ வீக்லி வந்து 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வீக்லி 3 அப்படியே இது பண்ணுங்கள். நம்ம இப்போயே வந்து லேக்ஸில் இருக்க மாதிரி டெய்லி வீடியோஸ் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது, அப்லோடும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக எடுத்து வீக்லி 2 போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ எஸ், ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை பை.